சாம்சன் சோலார் பம்ப் கம்பெனியிலேருந்து நம்ம டெஸ்ட் பண்ணின ஒரு 6 HP மோட்டாருங்க. இது 6 HPனால் ஒரு 350-400 watts எடுக்கும். ஆனால் இதில் வந்து 2 inch டெலிவரி இருக்குது. சின்ன சின்ன குளத்துலேருந்து எடுக்கிறது, ஆற்று படுகைகள்லேருந்து எடுக்கிறது, அது மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கேணி இருக்குது, ஒரு 10 அடி ஆழத்துலேருந்து எடுக்கக்கூடியது. இந்த மாதிரினா இபி கரண்ட்லேயும் ஓடுது, சோலார்லேயும் ஓடுது. இப்போ இபி கரண்ட்டில் ஈவினிங் டைமில் ஓடும்போது அதோட ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. சோலார்லேயும் நெருக்கி இதே அளவு ஃபோர்ஸில் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன மோட்டார் கூட, ஒரு சோலார் பேனல், 2 சோலார் பேனலு இது மாதிரி போட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ஒரு சின்ன வாய்க்கால்லேருந்து தண்ணி எடுத்து ஊற்றணும், அதுக்கு வந்து நம்ம டீசல் என்ஜின் போட வேண்டியதில்லை. இந்த மாதிரி சோலார் பிளேட்லேயே நீங்கள் ரன் பண்ண முடியும். சோலார் பிளேட்டில் ரன் பண்ணும்போது காலையில் ஒரு 8 மணிலேருந்து சாயங்காலம் ஒரு 4 மணி வரைக்கும் ஒரு 8 மணி நேரம் கண்டினியூஸாக நம்ம சோலார் பவர்லேயே எந்த விதமான டீசலும் போட வேண்டியதில்லை, பெட்ரோலும் போட வேண்டியதில்லை. இயல்பாகவே அது தன்னை போல் அந்த வெயில்லையே ஓடிடும். மங்களான வெளிச்சத்துலேயும் ஓடும், ரொம்ப இருட்டிடுச்சுன்னா ஓடாது. வெயில் நல்லா இது மாதிரி அடிக்கும்போது தாராளமாக ஃபுல் ஃபோர்ஸில் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பர்பஸ்க்காக நாங்கள் டெஸ்ட் பண்ண மோட்டார். இது ஒரு 6 HP சோலார் பம்பிங் சிஸ்டங்க.